கோவையில் வாடகைக்கு வீடு எடுத்து இருபது மாணவிகள் பலாத்காரம் எத்தனை முறை சொன்னாலும் திருந்த மாட்டார்கள் மோகன்ஜி ஆவேசம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வாத்தியார் விலையை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதாகும் ஸ்ரீதர்சன் கோவையில் உள்ள ஒரு கல்லூரியில் எம்ஏ படித்து வருகிறார் கோவை பி கே புதூர் பகுதியில் தனியாக வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து தங்கி அங்கிருந்து கல்லூரிக்கு சென்று வந்துள்ளார் மாணவர் ஸ்ரீதர்சன் தன்னோடு படித்து வந்த பத்தொன்பது வயது மாணவியிடம் காதலிப்பதாக கூறி பழகி வந்துள்ளார் அத்துடன் காதல் ஆசை வார்த்தை காட்டி மாணவியை தான் தங்கியிருந்த வீட்டிற்கு அடிக்கடி அழைத்து சென்று அத்துமீறியதாக தெரியும் இதேபோல் ஸ்ரீதர்சன் இன்னொரு கல்லூரி மாணவியுடன் நெருங்கி பழகியதாகவும் அவரையும் தான் தங்கியிருந்த வீட்டிற்கு அழைத்துச் சென்று அத்துமீறியுள்ளார் இந்நிலையில் இந்த இரண்டு மாணவிகளையும் கலற்றிவிட்டு இன்னொரு மாணவியை இப்போது காதலிப்பதாக கூறப்படுகிறது அந்த மாணவியையும் ஆசைக்கு இணங்கும்படி வற்புறுத்தியுள்ளார் ஆனால் அந்த மாணவி மறுக்கவே ஸ்ரீதர்சன் மிரட்டியதுடன் போட்டோ வீடியோக்கள் பரப்புவேன் என மாணவியை மிரட்டியுள்ளார் இப்படி இருபது மாணவிகளை தர்சன் பாலியல் வன்கொடுமை செய்ததாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் கோவை குனியமுத்தூர் போலீசில் புகார் அளித்தனர் இதையடுத்து போலீசார் தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை சட்ட பிரிவின்படி வழக்கு பதிந்து இரண்டாம் தேதி கைது செய்தனர் இந்த சம்பவம் பற்றி கருத்து தெரிவித்துள்ள இயக்குனர் மோகன்ஜி எத்தனை முறை காவல்துறை சொன்னாலும் திரைப்படங்களில் சொன்னாலும் செய்தித்தாளில் வந்தாலும் ஏமாறுபவர்கள் ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று கருத்து வெளியிட்டார்